வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோடய இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். வாங்க இந்த வாரம் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியோடைய அந்த வீக்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம் எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் இப்போ இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் அந்த அனாலிசிஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து என்ன தான் ஹையர் க்ளோஸ் வந்து போட்டு மேலே போயிட்டு இருந்தாலும் கீழே வந்து பாருங்கள் வீக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, அப்படின்னா செல்லிங் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அது உணர்த்துது அப்படின்னு லாஸ்ட் வீக்கை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி செல்லிங் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் தான் பையங்களை முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த வாரம் வந்து பாருங்கள் ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ் வந்து போட்டுருந்துச்சு, செல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேரிஷ்னஸில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. சரி, இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா அடுத்த வீக்குக்கு இந்த மூணு கேண்டில்ஸோடைய லோ தான் வந்து ரொம்ப முக்கியமான மேஜர் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த இடத்துலேருந்து அது சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணணும். இந்த மேஜர் சப்போர்ட் லெவலில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகாமல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே வந்து செல்லிங் போடுது அப்படின்னா இந்த 21,530 அந்த ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மூணாவது சப்போர்ட் லெவல் இந்த விக்கு. ஸோ இப்படி இந்த விக்கு இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது ரெண்டாவது சப்போர்ட்டு, மூணாவது சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போயிடும், இல்லை அப்படின்னா கீழே வருது அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்து வந்து சப்போர்ட் இது, அடுத்த சப்போர்ட் இது. ஸோ அதனால் இங்கேருந்து அது சப்போர்ட் எடுக்குதா அல்லது பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இந்த நீளமான புல்லிஷ் கேண்டில்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸாக வச்சுட்டு வந்தோம். இப்போ அதே ரேஞ்சில் வந்து பாருங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த கேண்டில்ஸ்க்கும் உள்ளே வந்து பாருங்கள் இன்சைடு பாராகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்சைட் பாரு அப்புறம் பாருங்கள் விக்கு எல்லாமே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மூணு கேண்டில்ஸ்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மேஜர் லெவலில் 21,860 சப்போர்ட் எடுக்க போகுதா அல்லது பிரேக் பண்ண போதா நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலில் மேலேயே வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ மேலே இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது இங்கேருந்து கீழே தொட்டுட்டு அது பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். ஸோ அப்படி இந்த இன்சைட் பாரை மேலே வந்து ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவலில் அது நல்லா வந்து மேலே போகும், லோ பிரேக் பண்ணிடுச்சுனா கீழே வரும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது மூணு கேண்டில்ஸோட லெவலும் முக்கியமான லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போ அடுத்து அப்படியே வந்து ஹவர்ஸில் வருவோம். ஹவர் சார்ட்டில் சிம்பிளாக வந்து பாருங்கள் 22,045 அந்த லெவல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லெவல்லேருந்து இது சப்போர்ட் எடுக்க போகுதா, இதை பிரேக் அவுட் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து புல் பேக் பையிங் போட்டுச்சு 22,204 இது கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா 21,905. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துருக்கு, 1 hour ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இங்கே தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான ரெஃபரன்ஸ் லெவல், இதை தாண்டி பிரேக் பண்ணிட்டு மேலே போக போதா அல்லது இதை தொட்டுட்டு கீழே இறங்க போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லோயர் வேல்யூ நேரோ சிபிஆரம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் R1 தாண்டணும் இல்லை S1 தாண்டணும். R1 தாண்டிச்சுன்னா அப்சைடில் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, S1 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே நல்லா ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் R1 பிரேக் பண்ணுதா அல்லது S1 பிரேக் பண்ணுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உள்ளே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து S1லேருந்து சப்போர்ட் பையிங் அடிச்சு அப்படின்னா அது அப்படியே R1 வரைக்கும் பையிங் லெவலாக வந்து இருக்கும். இங்கே நடுவில் ஓப்பன் ஆகிட்டு S1 வரைக்கும் போயிட்டு இங்கே R1 வரைக்கும் போயிட்டு R1 செல்லிங் போட்டுச்சு அப்படின்னா திரும்ப அது S1 வரைக்கும் செல்லிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிகழும். அதனால் இங்கே லோயர் வேல்யூ இன்சைட் வேல்யூ அப்படிங்கிறதுனால R1 பிரேக் பண்ணதா அல்லது S1 பிரேக் பண்ணதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம். எந்த லெவலில் பிரேக் பண்ணதோ அது ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதோட நம்ம கனெக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த நிஃப்டியோடைய வீக்கில் அனாலிசிஸ். இது கூட மற்றபடியும் செக் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டி வீக்கில் அனாலிசிஸ் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.